நான் வந்து முதல்ல நேற்று வரைக்கும் நான் லிஸ்ட்லேயே இல்லை. என் பேர் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால எல்லாம் போட்டுக்கிறாங்க. என்றாம் ஐயா தான் இருந்தது பேசுவார்னு. இங்கே வந்து தான் பார்த்தேன் என் பேர் இங்கே இருக்குது. அப்போ தான் அமைச்சர்கிட்ட கேட்டேன், என் பேரே இல்லையே இன்றைக்கி திடீர்னு வந்திருக்கேனார், யாரும் இல்லைன்னா அவங்கள போட்டுக்குவாங்க அப்படின்னு. ரொம்ப ஏன்னா இந்த குழு இன்றைக்கி நிறைவடைகிற நாள். அதாவது அமைச்சர் தலைமையில் போட்ட குழு, இதழாளர் கலைஞர்னு குழு, முடிஞ்சளவு நாங்கள் தான் முன்னாடி புத்தகத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம், பொருட்காட்சியும் கண்காட்சியும் நாங்கள் தான் முதல்ல வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கு ஏன்னா அது முழு பெருமையும் எங்கள் அமைச்சர் நாலு அமைச்சர் பெருமக்கள் தான் சேரும். அப்போ இப்போ கேட்டேன், இன்றைக்கோட நம்ம கதை முடியுதான்னு. இல்லை, இந்த குழுவோட சேவை முடியுது. அப்போது இதழாளர் கருத்துரிமை எனக்கு கொடுத்த டைட்டில் இங்கே வந்து தான் நானே பார்த்தேன், கருத்துரிமையும் கலைஞரும். நாம் இங்கே மேடையில் நிற்கிறதுக்கே எனக்கு முன்னாடி முன்னேறு வந்து கலைஞர் இல்லைன்னா நானேனு கிடையாது. நம்ம இப்போ எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நக்கீரன் ஆ பெரியார் எல்லாரையும் எதிர்த்து வந்தார், எல்லாத்தையும் எதிர்த்து எழுதினார்னா. அவரை பார்த்தா நம்ம எழுதணும், நமக்கு முன்னேறு அவர். கௌதமன் பேசும்போது சொன்னாங்க, 13 வயசில் அண்ணன் வந்து ஒரு புதினம் ஒன்று எழுதியிருப்பாங்க. 13 வயசில் நீங்கள் செல்வச்சந்திரான்னு ஒரு புதினம், அதை பற்றி அண்ணன் போகிற போக்கில் கௌதமண்ணன் சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை நான் அதை எடுத்து வச்சு, என்ன எழுதியிருந்தாருன்னு எழுதி வச்சுருந்தேன், எடுத்து வச்சுருந்தேன், அதை சொல்லிடுவாரோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன், அதை சொல்லலை, தாண்டி போயிட்டாங்க. அதில் 300 எழுதியிருப்பாங்க. அந்த நான் சொல்கிறது 13 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய 13 வயசில் ஒரு மனுஷன் ஒரு அவர் எழுதின புதினம், அதாவது நாவல், அதில் ஒரு 300 எழுதியிருக்காரு. அந்த 300 நான் அப்படியே படிக்கிறேன். தலைப்பு: தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, கலைஞர். தமிழர் வாழ்க தான் கலைஞர் அப்போ அவர் பயன்படுத்தலை. அன்புடையர், தற்கால திராவிட நாடு ஜாதி என்ற வலையில் சிக்கி திராவிடரது கலை நாகரிகம் எல்லாவற்றையும் சிற்சில மூட நம்பிக்கைகளால் இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. இடையில் நம்ம டாக்டர் பக்தவஜலத்தை சொல்ல விட்டேன், அது வேறு, அவங்களையும் வருகன்னு சொல்லிடுறேன். நான் போகிற போக்கில் என்னையும் சொல்ல விட்டியாண்ணா, அது வேறு அடிப்பார், அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. தற்கால திராவிட நாடு ஜாதி என்ற வலையில் சிக்கி திராவிடரது கலை நாகரிகம் எல்லாவற்றையும் சிற்சில மூட நம்பிக்கைகளால் இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திராவிட நாட்டு மொழிகளாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளுவம் என்பவனவற்றில் தலை சிறந்ததான தமிழை குலைக்க தற்காலத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகள் பற்பல. எப்போ 13 வயசில் இன்னைக்கு அது நடந்துட்டுருக்கிறத 13 வயசில் அவர் எழுதியிருக்கார். திராவிடர் விழுத்து கொள்ளும் காலம் நெருங்கி விட்டது, இப்போ நம்ம விழுத்துக்கணும்னு எப்போ 13 வயசுலேயே அவர் சொல்லிட்டார். திராவிடர் விழுத்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. பெரும்பாலான திராவிடர் வீறு கொண்டெழுந்து விட்டனர். நாட்டை காப்பாற்றவும் கலை நாகரிகத்தை காக்கவும் கச்சை கட்டி விட்டனர். தற்கால திராவிட நாட்டின் திலகம் ஈரோட்டின் ராமன் என்ற இணையற்ற தளபதியின் கீழ் திராவிடர் அணிவகுத்து நின்று ஆர்ப்பரிக்கின்றனர். இக்காலம் இங்கனம் இருக்க முற்கால திராவிட நாடு எங்கனம் இருந்தது என்பதை அறிவோம். ஒரு 13 வயசில் ஒரு மனுஷன் நம்மளுடைய இப்போ நமக்கு இருக்கிற இந்த சோதனைகளை நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோங்கிறத அப்பயே எழுதியிருக்கார். அக்காலத்தில் தமிழ்வேந்தராம் சேரர் சோழர் பாண்டியர் காலத்தை அரசை கவிழ்க்க பற்பல சூழ்ச்சிகள் நடைபெற்றன. அதை விளக்க இடைப்பட்ட சோழர் அரசாங்கத்தை கவிழ்க்க செய்த சூழ்ச்சியை விவரிப்போம் என்ற உள்நோக்கத்துடன் இதை எழுதுகிறேன். டிஎம் கருணாநிதி. அந்த கையெழுத்தோடு நாம் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். 13 வயசில் ஒருத்தர் ஏன் இன்றைக்கி அவர் நூற்றாண்டு கொண்டாடுறோம்? பள்ளி பருவத்திலேயே ஒரு கட்சி எப்படி வளர்த்தாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு இதில் அவருடைய பதிவே இருக்குது.
கட்சியை அவர் எப்படி வளர்த்தார் பள்ளி பருவத்திலேயே. அப்போ வந்து நாவலரும் பேராசிரியரும் பெரிய பேச்சாளர்கள். அவரை திருவாரூருக்கு அவங்க பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். படித்தவர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கான ஃபண்டு கலெக்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு ஊர்லேயே அவங்க திருவாரூரில் ரெண்டு பெரிய பண்ணை இருக்கும், என் தம்பிக்கு தெரியும், அவர் கௌதமனனுக்கும் தெரியும், திருவாரூரில் ரெண்டு பெரிய பண்ணை. அந்த பெண்ணைகள் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ராமானுஜர் ரங்கநாதர்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அந்த ரங்கநாதர் ராமானுஜருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி இருக்கான். அதாவது அண்ணன் ரெண்டு ரூபா எழுதுனா அவர் கூட ஒரு ரெண்டு ரூபா எழுது வரான். இது எந்த ஒரு மாநாட்டுக்கோ இல்லை ஒரு சின்ன கூட்டத்துக்கோ கட்சி கூட்டத்துக்கோ எதுக்கு போனாலும் அவங்க ஒரு புரவலர்களாக இருந்திருக்காங்க. அப்போ கலைஞர் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல ராமானுஜர் வீட்டுக்கு போகிறார். இது பள்ளிக்கூடம் படிக்கும்போதே நாவலரையும் பேராசிரியரையும் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக அவங்களை அழைச்சிருக்காங்க. அதுக்கு பொறுக்கூட்டம் நடத்துறதுக்கான நீங்கள் வந்து ஏன்னா கலெக்ட் பண்ணி தானே அப்போ அந்த காலத்திலேருந்தே நீங்கள் பணம் மற்றவங்கிட்ட அதாவது யாசகமாக இல்லாமல் இந்த கூட்டம் நடத்துறதுக்கான கேட்டு தானே வாங்கி பண்ணுவாங்க. அப்போது அந்த ராமானுஜர்கிட்ட போயிருக்கார். ராமானுஜர் வந்து இவரத்தெல்லாம் கேட்டுட்டு மேஜையில் இருக்கிற பேனாவை எடுக்க போனாராம், எது எவ்வளோ ரூபா எழுதணும்னு. டக்குன்னு கலைஞர் என்ன பண்ணியிருக்காங்க, கையில் இருக்கிற ஒரு பேனாவை எடுத்து மூடியை திறந்து கையில் கொடுத்தாராம். அப்போ தென்னன் கூட போயிருந்திருக்கார். அவர் உடனே இந்த பேனாவை கலைஞர் பேனாவை வாங்கி ரெண்டு ரூபான்னு எழுதியிருக்கார், அஞ்சு ரூபான்னு எழுதியிருக்கார், அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். அஞ்சுனா எண்ணெயில் போட்டிருக்கார். வெளியே வந்தவுடனே தென்னங்க அவர் தான் பேனா வச்சுருந்தேன் அதுக்குள்ளே டபக்குன்னு நீங்கள் ஏன் ஒரு ஓம் பேனாவை கொடுத்தார், இரு விவரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேர ரங்கநாதர் அதாவது அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணன் வந்து அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவர் அஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஒன்றை போட்டுக்கிட்டாரான், அதை கொண்டு அங்கே போய் காமிச்சோடனே அவர் 15 அப்போ நான் 25 எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி 25 ரூபா எழுதியிருக்கார். அப்போ வெளியே வந்து ஓ இதுக்கு தான் பேனா கொடுத்தேன், ஆமாம், ஏன்னா அவர் பேனால் எழுதியிருந்தா அஞ்சுங்கிறதுக்கு மை அது வேறு மையாக இருக்கும், நம்ம பேனாவில் இருக்கிற மை வேறையாக இருக்கும், நம்ம பேனானா இப்போ ஒன்று போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷன் இப்பயும் அதான் பள்ளி பருவத்தில் ஒரு புதினம் அதுவும் மொழியோட மொழிப்பற்றோட அதாவது திராவிட நாடு திராவிடம் இதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. ஒரு கட்சி நடத்துறதுக்கு எப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருக்கிறார், இதில் ஒரு சின்ன திருட்டுத்தனம் இருந்தாலுமே அது தேவையான திருட்டுத்தனம் தானே. அப்போது ஒரு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் நாம் 100 விழா நீங்கள் வந்து இந்த ஆண்டு போன ஜூன்லேருந்து வரும் ஜூன் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். கருத்துரிமையில் ஏன்னா நக்கீரன் இவ்வளோ காலம் வருதுன்னா அவர் கருத்துரிமையை காப்பாற்றினால தான் நாங்களே இப்போது 35வது வருஷம் வெற்றி நடை போட்டுட்ருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து எங்களுக்கு நக்கீரனுக்கு சோதனை வந்த நேரம் பூரான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி நாங்கள் விழாமல் தாங்கிக்கிட்டது கலைஞராக இருப்பார். 92 கலைஞர் வந்து அப்போ எங்களுடைய பிரிண்டர் ஒருத்தர் கணேசன் இருந்தார், என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு காலையில் 6 இருக்கும், 25 போலீஸு அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ நான் உள் ரூமில் ஒரு எனக்கு ஒரு தொலைபேசி இருந்தது, நான் போய் ஃபோன் பண்ணுறேன். யாருக்கு, எனக்கு அப்போ அட்வொகேட் பிஹெச் பாண்டியன், ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. கோபால் 5 லீவ் இருக்குது, தப்பிச்சு ஓடிருந்தார். ஏன்னா மேலே ஏறி பார்த்தேன் 150 போலீஸ் முன்னாடி சுற்றியிருக்காங்க. நடுவில் ஒரு வேன் இருந்தது, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், 25 வந்ததுனால என் துணைவியார்கிட்ட சொல்லி 25 டீ போடுப்பான்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு நான் பின்னாடி ஏறி குவிச்சு பின்னாடி வீட்டில் இருக்கிற பால்காரன் வீட்டுக்கு போய் வேட்டி சட்டையை மாற்றி பால்காரன் மாதிரி வேஷம் போட்டு போயிட்டேன். போனால் அந்த முதல்ல அரெஸ்ட் காமிச்சதுனால தப்பிச்சு போனதே 2 கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் வேறு வழி இல்லை, எங்கள் பிரிண்டரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா கணேசன். இப்போ ஐயா கணேசன் 10 உள்ளே வச்சு அவர் சித்திரவதை பண்ணதுனால வெளியே வந்து இறந்துடுறாரு. அந்த இறந்ததுக்கு
படத்திறப்புலாவுக்கு முத முத கலைஞர் வந்து, கலைஞர் தான், கலைஞரும் இந்துராம் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு தான் அதை, அப்போ பாமானிக்கு இருந்தார் சிபிஐ எல்லாம் சேர்ந்து அந்த படத்திறப்பு விழா நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது நக்கீரனுக்கு உறுதுணையாக நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு, அதான் அந்த கருத்துரிமைக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பாருங்கிறதுக்கு நக்கீரன் தான் சாட்சி. 96 ஆச்சு என் மேலே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எழுதா போட்ட வழக்கு கூட்டி கழித்து பார்த்தா முதல்ல 91 இங்கே ஒரு ஹிட்லர்னு போட்டேன், அதுக்கும் வந்து தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் வழக்கு போட்டாங்க. எத்தனை வழக்குன்னு எனக்கு தெரியாது. 93 ஒரே நாள் 105 வழக்கு போட்டாங்க, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்துச்சு. 2001 கலைஞரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து நாங்கள் தான் அரெஸ்ட்டு. 3 மர்டர் கேஸு, 4 கடத்தல் வழக்கு, 1 பொடா வழக்கு, 1 ஆயுத வழக்கு. அதுக்கடுத்து அப்படியே தாண்டி வந்தோம். 2012 ஒரே ஒரு செய்தி போட்டதுக்காக தமிழ்நாடு பூரா 261 எஃப்ஐஆர் போட்டாங்க. இது எல்லாமே ஜெயலலிதாவோட ஆட்சியில் நடந்தது. கலைஞர் வந்து எல்லா வழக்குக்கும் பின்னாடி நாங்கள் வெளியே வர்றதுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார். வழக்குப்பட்டதோட பத்திரிக்கை எங்கேயும் அடிக்கக்கூடாதுன்னு அவங்க எல்லா இடத்துலையும் ஆள் விட்டு எச்சரிக்கை பண்ணுவாங்க. அடித்து கொடுத்ததும் கலைஞராக இருப்பார். சரி, இந்த 2012 ஆட்சி அப்போது ஜெயலலிதாவோட ஆட்சி, ஒரு செய்தி போடுறோம், 1000 பேர் வந்து அடிக்கிறாங்க. 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னாச்சு கோபால்? தெரிலண்ணே, என்னன்னு தெரில, வந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்சி. சரி சரி, நீங்கள் அங்கே இருக்காதிங்கன்னார். நானும் இல்லைண்ணே, எப்படி தம்பிகள்லாம் விட்டு போகிறதுன்னு தெரில, ரொம்ப அநியாயமாக வந்துட்டுருக்காங்க. எஸ்பி என் காது கூட கேட்குறாரு ஏசி, யோ அவனை வர சொல்லியா, சீக்கிரம் அடிச்சுட்டு போக சொல்லியான்னு கூப்பிட்றாரு. இவங்க எப்போ வந்து எப்போ அடித்து எப்போ போகிறாங்கன்னு தெரில, நான் என்ன பண்ணுறது தெரிலண்ணே. சரி சரி, நீங்கள் இருக்காதிங்கன்னார் 12 மணிக்கு. சரி சரியா, அப்போது நான் போகலை. கரை சாயந்தரம் 6:20 இருக்கும், மறுபடியும் ஃபோனுக்கு சண்முகநாதன் வந்தார். இன்னும் போலியா, தலைவர் கோபமாக இருக்கார், தலைவர் பேசுகிறார். உனக்கு உங்களுக்கு ஒரு சொன்னால் அறிவு இருக்காதான்னு கேட்டார். இல்லைண்ணே, நைட்டு ஏதோ ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம், அடித்து தரமட்டமாக்க போகிறாங்களாம், என்ன செய்யணும்னு தெரிலண்ணே. சரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும்லன்னார். கிளம்புங்கன்னு சொன்னல அப்படின்னு ஒரு டோனை உயர்த்தினார். சரி, ஏதோ காரணம் இருக்குன்னு கிளம்பி போயிட்டேன். இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு டிஎஸ்பி பார்த்தேன், எப்படின்னே தப்பிச்சிங்கன்னு கேட்டார். எப்போண்ணே? 2012 ஜனவரி 7ஆம் தேதி. சொல்லுங்கள் அண்ணே. அண்ணே, நாங்கள் ஒரு 100 பேர் துப்பாக்கியோடு தானே வந்தோம். 6:15 வரைக்கும் நீங்கள் உள்ளே இருந்தீங்க, 6:30 நீங்கள் இல்லையே. ஏன்னா உங்களை என்கவுண்டர் பண்ண தான் வந்தோம். எங்கே போயிட்டீங்களே? பகவான் கலைஞர் பண்ண வேலை, தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா உங்கள் முன்னாடி இப்போ நான் கலைஞர் 100க்கு நானே கிடையாது, என் தம்பியும் கிடையாது. ஆக கருத்துரிமைக்கு ஆதரவாக எங்கள் கூட பக்கபலமாக, இது நாங்கள் ஒரு ஆளே உதாரணம், கருத்துரிமைக்கும் கலைஞருக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதுல. ஏன்னா எந்த ஒரு, இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னா அவரால் தான் நான் சொல்வேன். அவரும் பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா இந்த போடியத்துக்கு முன்னாடி நக்கீரன் கிடையாது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பல மேடைகளில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் இல்லை, இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியர்கள்லாம் நீங்கள் வந்து எச்சமாக முடியாது. எப்போ கலைஞர் ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் மதுரையில் ஒரு மேடையில் இலக்குவனார் வந்து கலைஞர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு கலைஞர் கேட்குறாரு. இல்லை ஐயா, எங்கள் அப்பா வந்து தமிழாசிரியர், ஆனால் பள்ளியில் வந்து அவர் மாத்திரம் தலைமை ஆசிரியர் வர முடியல, வேதியியலும் இயற்பியல் படிக்கிறவங்க தான் வர முடியுது, தலைமை ஆசிரியர் இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னாராம். அப்படியா? ஏயா, ஏன் அந்த சட்டம்? இல்லை, தமிழாசிரியர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான், அதனால் அவங்க தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே, ஐயா அப்போ நான், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் முதல்வராக இருக்கேன், நான் இருக்கலாம், அப்போ அவங்க இருக்கக்கூடாதா, சட்டத்தை மாற்றியான்னு. அவர் காலத்திலேருந்து தான் தமிழாசிரியர்கள் வந்து தமிழ் படித்த தமிழ் சொல்லிக் கொடுக்குற தமிழாசிரியர்கள் எச்சமாக வந்தது கலைஞர் ஆட்சிக்கு பிறகு.
சின்ன சின்ன விஷயம், எங்கள் சகோதரி வரவின் சுல்தானை சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாம் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அவர் தான் இருப்பார். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் உணர்றதில்லை, உணர்ந்தாலும் சொல்ல மாட்டானு. இப்போ ஆயுர்வேதா காலேஜ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதா காலேஜ் 1989 எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் தர்மானு, அவர் அப்போது அவருக்கு ஒரு காலேஜ் அனுமதி கொடுத்துட்றாங்க, ஆயுர்வேதா காலேஜ். அவர் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வருஷம் கொண்டு வந்து அதே கலைஞர்கிட்ட, ஐயா நீங்கள் கொடுத்தீங்க போன வருஷம், இந்த வருஷம் நான் சரண்டர் பண்ணிடுறேன், ஏன் ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க ஏயா அப்படின்ட்டுருக்கார். இல்லையா, ஆயுர்வேதத்தை வந்து சமஸ்கிருதத்தை சொல்லித்தரணுமா, சமஸ்கிருதம் படித்தவங்க தான் உள்ள ஆயுர்வேதம் படிக்க முடியும். அப்போ சமஸ்கிருதம் படித்தவங்க நம்ம காலேஜுக்கு வரவே இல்லை. காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சுறாரு, எல்லோரும் அங்கே போயிடுறாங்க, நமக்கு வர்றதே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் வந்தான், அவனை வச்சு நான் எப்படி காலேஜ் நடத்துறது, அதனால் எனக்கு சரண்டர் பண்ணிடுறேன். அது என்னையா உடனே பெல் அடித்தாரான், சம்மந்தப்பட்டவங்களை வர சொல்லியிருக்காரு. அது என்னையா சட்டம் அப்படின்னாரான். இல்லை, சமஸ்கிருதத்தை தான் ஆயுர்வேதம் இருக்குது, ஆயுர்வேதத்தை சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க தான் அந்த இது படிக்க முடியும்னு சட்டம் இருக்குண்ணா. அப்படியா, எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம். ஒன்று பண்ணியா, 5 வருஷமாக ஆகுங்க. அதை எல்லோரையும் அட்மிஷன் போடு, 1 வருஷம் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடு, 4 வருஷம் பாடத்தை சொல்லிக் கொடு, எல்லோரும் உள்ளே வரட்டியா, அதுக்கேயா சரண்டர் பண்ணுறேன், போயா காலேஜ் நடத்தினாரன் சட்டத்தை. அப்படியே இந்தியா முழுமையும் ஆயுர்வேதம், இப்போ எல்லாரும் சமஸ்கிருதம் படிக்காதவங்களும் இன்றைக்கி வந்து டாக்டராக இருக்காங்க. உள்ளே போய் 5 வருஷமாக அந்த 1 வருஷம் சமஸ்கிருதத்தை படித்த பிறகு தான் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு, அப்போது இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற, எப்படி சுதந்திர தினத்தில் கொடியேற்றுறதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்தாரோ, அதே போல் இது போல் எத்தனை அந்த பெண்களுக்கான உரிமை. இந்த பூம்புகாரில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவருடைய அதாவது கவிஞர் மட்டும் இல்லை, அரசியல்வாதி மட்டும் இல்லை, பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, நல்ல மனிதர், நல்ல கலா ரசிகர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பூம்புகார். பூம்புகாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து சிலை வடிச்சிட்ருக்காங்க, கணபதி சபதி அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. இவர் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கார், எப்படி நடத்துகிறாங்க அப்படி, எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. மாதவியும் கண்ணகியும் சிலையை பார்க்கணும் போயிருக்கார், கண்ணகி சிலையும் பார்த்துருக்காரு, மாதவி சிலையும் பார்த்துருக்காரு. உடனே அவர் சபதி என்ன நினச்சிருக்காரு, பார்த்துட்டு நம்மளை பாராட்ட போகிறான்னு நினச்சிருக்காரு. இது எதையா, கண்ணகி சிலையா, கண்ணகி சிலையாயா அப்படின்னு கேட்டாரான். ஆமாங்க, கண்ணகினா என்ன அர்த்தம் தெரியுமா, கண்ணால் பேசுபவள். கண்ணகி ரொம்ப அழகாக இருக்கியா, மாதவி அழகு கம்மியாக இருப்பார். கண்ணகி இவ்வளோ அழகாக இருந்தால் மாதவியா சி கோவலையா மாதவி வீட்டுக்கு போயிருக்க போகிறான். முதல்ல இது அழகை கம்மி பண்ணிவிட்டு மாதவி அழகு கூட்டியா அப்படின்னாரான். ஏன் இன்றைக்கும் நீங்கள் பூம்புகார் போனீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு அவர்கிட்ட இந்த குணம்தான், இவ்வளவு தான் திறமை, இவ்வளவு தான் இதுன்னு யாராலையும் கணக்கு போட முடியாது. நீங்கள் கடை எத்தனை 1000 பக்கங்கள்னு எனக்கு முன்னாடி கௌதமன் சொன்னார். கடைசி 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் வந்து பத்திரிக்கையில் நீங்கள் வந்து எழுதிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் அவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு ஒரே ஒரு இவ்வளோ இருக்குது. 1992 நக்கீரனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார், யாரை பற்றி, தளபதி ஸ்டாலின் பற்றி. 1992 நக்கீரனுக்கு ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் நக்கீரன் கேட்குறோம், திமுகவில் இளைஞரணியை நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஸ்டாலின் அரசியலுக்கு வருவதில் என்ன எனக்கு விருப்பம் கிடையாது, அரசியல் என்னோடு போகட்டும் என கருத்து தெரிவித்திருந்தீர்கள். ஸ்டாலினும் கேஏகேவை கடுமையாக எதிர்த்து தோற்றார், பிறகு வென்று எம்எல்ஏ ஆனார். திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர் என்ற முறையில் அவருக்கு மந்திரி பதவி கூட நீங்கள் தரவில்லை. அன்றைக்கு நீங்கள் வலியுறுத்திய கருத்தில் தான் இப்பவும் உள்ளீர்களா? இது நக்கீரனுடைய கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறாரு, அதே கருத்தில் தான் இப்பவும் இருக்கேன். திரும்ப திமுகவில் நானாக வந்து யாரையும் வளர்த்து விட முடியாது. அதனால் தான் திமுக ட்ரஸ்டில் கூட கட்சி தலைவராகவும் பொதுச்செயலாளராகவும் யார் வர்றாங்களோ அவங்க தான் ட்ரஸ்ட்டுகளாக இருக்க முடியும்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்.
ஸ்டாலினையும் மாறனையும் நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை. மாறனை கொண்டு வந்தது அண்ணா. அண்ணா தென்சென்னை தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வரானதும் தென்சென்னை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணினார். அப்போ அந்த பகுதிக்கு அந்த தொகுதியில் மாறனை நிற்க சொல்லி வற்புறுத்தியவர் அண்ணா. அது மாதிரி ஸ்டாலினை அரசியலுக்கு கொண்டு வந்தது வேறு யாரும் இல்லை, இந்திரா காந்தி தான். எப்படின்னா, கட்சி பிரச்சார நாடகத்துக்கு நடித்ததுக்காக அவனை மிசாவில் கைது பண்ணி ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சாங்க, அடித்தாங்க. அதனால தான் அவன் தீவிர அரசியலுக்கு வந்துட்டான். எல்லாரும் ஏதோ அப்பா இருக்காரு, பையன் வந்துட்டான், பையன் இருந்தார், அதுக்கப்புறம் வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. 92 அவர் வந்து பதில் சொல்லிட்டார், நான் கொண்டு வரலையா, இந்திரா காந்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி. ஆக கருத்துரிமையும் சரி, நாம் இருக்கிற நாம் பெற்ற அனைத்து உரிமைகளுக்கும் பின்னால் கலைஞரே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. யாரோ இல்லாத போது தங்கள் பெயர் சேர்த்திருப்பினும் இட்ட பணி